गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு எம்டிவி நேயர்களுக்காக இந்த வார ராசி பலனை பார்ப்போம். அன்பு நண்பர்களே, இப்பொழுது இந்த வாரம் ராசி பலன் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய கருத்து என்னவென்றால், நாம் இப்போ பரிகாரம் சொல்கிறோம். அன்பு அதாவது வார வாரம் நான் எந்த ராசியும் எப்படியும் கெட்டதில்லை அப்படின்னு சொல்லலை. அப்போது எல்லாமே நல்ல விஷயமாக சொல்கிறோம். ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பரிகாரம் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் சரியாயிடுமா? அப்போது முதல் ஒரு விஷயம், இந்த நாள் நீங்கள் படைச்சதில்லை, இந்த நேரம் அப்போது இந்த நாள் நேரம் நடக்கும் காலம் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ராக்ஷன் எதுவுமே நான் உருவாக்கியது இல்லை. நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன். இந்த அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறோம். இந்த நிமிஷத்தை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். இந்த நிமிஷத்தை நான் ஏற்றுக்கிறதோடு மட்டும் இல்லாத வரப்போகிறக்களுடைய காலகட்டங்களை நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அதாவது பரமாத்மா பரபிரம்மம் சொன்ன ஒரு அதாவது பகவத்கீதையில் சொன்ன சாராம்சம் தான் இதுலேயும் அப்ளிகபிள். எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது என்னென்னா, இனி வரப்போகக்கூடிய காலகட்டம் ஐயா அது என்ன சார்ந்ததில்லை, உன்னை சார்ந்தது. ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, ஏறி ஒரு சீட்டை பார்த்து உக்காந்துருங்க, தடால் போட்டாலும் அடித்து ஏறி உக்காந்துருவீங்க. உக்காண்டவுடனே டிரைவர் ஏறுவார், ஏறும்போது அவர் ஏறி உக்காண்டேன்னா நீங்கள் என் எப்பயாவது நான் நீங்கள் ஓட்டணும்னு கஷ்டப்படுறீங்களா, இல்லை இந்த இடத்துக்கு போகும்னு கேட்பீங்களா, இந்த இடத்துக்கு போ ஏறும்போது இந்த இடத்துக்கு போகுமான்னு கேட்டீங்க, ஏறி உக்காந்தீங்க, அதோட இறங்குற இடம் வரும்போது அப்பாடா இறங்குறீங்கள. அப்போது ஒரு பயணத்தை யாரை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்துறீங்க. யாரை, உங்களையே. அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பயணமாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரம் பயணமாக இருந்தாலும் சரி, இல்லை 50 மணி நேரம் பயணமாக இருந்தாலும் சரி, ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அதில் ஹாப்பியாக உட்காந்துன்னு இருக்கிறீங்க. அப்போது அந்த பயணத்துடைய முழு பொறுப்பு யாருக்கு சார்ந்தது, அந்த டிரைவருக்கு தான் சார்ந்தது. அப்போது இந்த நாளை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஐயா நீங்கள் பயணிக்காதீங்க, நம்மெல்லாம் உங்களுக்கு அவருக்கு ஒரு குழந்த மாதிரி, அவர் படைத்தது அவர் படைத்த பொருள் நாம். அப்போது இந்த பொருளை அவன் வீணாக்க மாட்டான், ஏன்னா அவனுடைய கான்செப்டில் அது வந்துடுது. இதை எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு பாதத்தில் வச்சிடறோம். இந்த வாரத்தை, இந்த வாரம் திதி நட்சத்திரம் எல்லாத்தையும் காலடியில் வச்சாச்சு, என் நட்சத்திரத்தை வச்சாச்சு, என்ன நான் வச்சாச்சு, என் குடும்பத்தை நான் வச்சாச்சு, என் தொழிலை வச்சாச்சு, எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஐயா. இது இப்போ என்கிட்ட எதுவும் வைக்கிறதுக்கு உண்டான விஷயம் அத்தனையும் நான் வச்சாச்சு, என்னையே நான் வச்சா ஒப்படைச்சாச்சுன்னும்போது அப்புறம் என்னை சார்ந்த அத்தனையும் அவுந்து தானே சொந்தம், நானே அவனுக்கு சொந்தம், அப்போ என்னை சார்ந்தது அத்தனையும் அவுந்து தானே, அப்போ அவன் பொருள் அவன் பாதுகாப்பாக வச்சுப்பான்ல, அதுக்கு தான் என் பரிகாரம், வேறு ஒன்றும் இல்லை. பரிகாரம்ன்றது நீங்கள் கோவில் அதுக்கு சரி, நான் ஒரே ஒரு கோவில் போட்டோமே ஏன் பல கோவில் போக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கும். ஏன்னா அன்பர்கள் ஒரு சிலர் கேட்குறாங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு, வரக்கூடிய 8ஆம் தேதி என்ன நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். பூராடம்ன்றது எப்படிப்பட்ட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போது இந்த சுக்கிர பகவான் யார், அதாவது எல்லா சுகத்தையும் தரக்கூடிய வல்லவர், எல்லா போகத்தையும் தரக்கூடியவர். அப்போது பூராட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது, சந்திரனுடைய நாள் சேருது. அப்போது சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள அமைப்பு எப்படி இருக்கும், அப்போது இது வந்து என்ன ஆகும், பூராடம் ஒரு போராட்டத்தை கொடுக்க வண்ணமாக உருவாகக்கூடிய இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், இது நான் காமனாக எல்லாருக்குமே சொல்லிடுறேன். அப்போது ஒரு கடினத்துவம் இல்லை போராட்டம் ஒரு விஷயத்தை இது கொண்டு போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்.
இப்போ இதில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு போராட்டத்துடன் ஆரம்பித்தோம். மனசு எல்லாருக்கும் வருத்தப்படும் இல்லையா? அதுக்கு ஒரு பெட்டர் ஒரு ரெமெடி மெடிசன், அம்பாள் கோவில் போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு நான் அம்பாள் பரிகாரம் பண்ணிவிட்டு கிளம்பு. அம்பாள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, கொடுத்தது நீ தான், படைச்சது நீ தான், வாரம் திதி நாள் நட்சத்திரம் அனைத்தையும் கொடுத்த, அப்போது என்னையும் அது உள்ள படைச்சிருக்க, அப்போது இது அத்தனையும் உன்னுடைய பொருள், உன்னை சார்ந்தது, உனக்குள் உண்டான இயக்கம், அதை உணர்ந்து நீயே அந்த இயக்கத்தை நடத்துவாய் அப்படின்னு அவ காலடியில் கும்பிட்டுட்டு அவன் பாட்டை வந்து நம்ம வேலையை தொடங்குங்க. அந்த வாரம் ஃபுல்லாக அவள் பார்த்துக்க போகிறான். இப்போது இதில் சரி, நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இந்த கோவில் சொன்னீங்க இல்லையா, இந்த கோவில் ஏன் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, அது ஒரே கோவிலா? அவரவர்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப, அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ப, யார் அவருக்கு பாக்கியக்காரர்களோ அவர்களை அந்த இடத்தில் நீங்கள் மனதார, அதாவது வேண்டிதல் வைத்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குன்றது தான் சூட்சமோ. அதுக்காக தான் ஒவ்வொரு கோயிலை சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகூலங்கள் அதிர்ஷ்ட கோயில்கள் இருக்கும். அதை உணர்ந்து சொல்லக்கணும், அதை உணர்ந்து அற்புதமாக புரிஞ்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் உங்களை தகுநிலைப்படுத்தி கொள்ளலாம். இப்போது நாம் இந்த வார ராசி பலன் உள்ளே போயிடுவோம். அன்பு எம்டிவி ரிஷபராசி நேயர்களுக்காக இந்த வாரம் அற்புத ஒரு ராசி பலன். இப்போது இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும்? பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய தனுசுவில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் சந்திராஷ்டமம். அந்த எண்ணத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை போட்டு குவிப்பீங்க. நான் பொதுவாக நிறைய இந்த நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம், அந்த நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம், இந்த நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் இப்படி நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த ஜோதிடத்தில் சந்திராஷ்டமம் பார்க்கவில்லை. ஒரே ஒரு விஷயந்தான், எதுக்காக இதை உங்களுக்கு மீண்டும் இந்த பதிவை போட்டோன்னா, சந்திரன் ஒளியற்ற தன்மையில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்யும், அதாவது காரியங்கள் தவறு நேர்ந்து விடும் என்பதனால் சந்திராஷ்டமம் பார்த்தோம். அது நான் முற்றிலும் உண்மையான விஷயம், தப்பே சொல்ல மாட்டேன். அதனால் இந்த சந்திராஷ்டம காலத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, அதுதான் விதிங்க. அப்போது நாம் என்ன பண்ணணும், முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. அன்றாடம் செய்யக்கூடிய காலகட்டத்தையுமா செய்யாதிருக்கணும், வேண்டாம் இல்லையா? அப்போது சந்திராஷ்டமத்தில் அன்றாடம் செய்யக்கூடிய காலங்கள் சிறப்பாக, நீங்கள் டே டு டே லைஃப் கடைக்கு போகிறது, டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கிறது, சரக்கு கொடுக்க, வாணிபம் செய்ய, இதெல்லாம் இன்றைக்கி புதுசாக செய்கிறதா இருந்தால் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க. ஆல்ரெடி நம்ம பழசி செஞ்சிட்டே இருக்கக்கூடிய காரியம்தான். இதில் நீங்கள் ஏன் சந்திராஷ்டத்தை பற்றி யோசிங்க, நீங்கள் ஆரம்பித்த நேரம் நல்ல நேரம் தானே? அப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக தானே இருக்கும். அப்போது நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்காக தான் சொல்கிறது சந்திராஷ்டமம் என்பது. இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த சொத்து வாங்க போகிறீங்க, அதுக்கு சந்திராஷ்டம் பாருங்கள், தப்பில்லை. அதில் கூட ஒரு சில சூட்சமம் என்னென்னா, நாம் நமது ஏழாம் ராசி அல்லது ஏழாம் ராசி அதிபதியுடன், இல்லை ஏழாம் ராசிக்கு சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் அன்றைக்கி பயணம் செஞ்சோம்னா அந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இதில் ஒரு துளி மாற்றம் கூட, ஒரு துளி மாற்றுக்கிறது கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு சூட்சமமான விஷயங்களை தான் நாம் ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருந்தோம். இதை நீங்கள் பயன்படுத்தி அற்புத பலன் அனுபவிங்க. இது அனுபவிக்கும் போது தான் நமக்கு தெரியும். இப்போது அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும், உண்மையாக சுகமான நாளாகவே இருக்கும், எந்தவித குறையும் வராது. இன்க்ளூடிங் நான் முதல்ல என்னென்ன ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் நான் மற்றவங்களுக்கே சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி, மற்றவர்களுடைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி, இப்போ என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு சந்திராஷ்டமான காலகட்டத்தில் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் போகும்போது அவங்களுக்கு எப்படி நடக்குது, அப்போது சுபமாக நடக்குதா, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறேன். கண்டிப்பாக அன்றைக்கி அவங்களுக்கு சுபமான, ரொம்ப விசேஷமாக ஜாலியாக சந்தோஷமாக
அதாவது நம்ம கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஃபோன் ஏதாவது தப்பா அது கூட இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக கொடுக்க வாங்கிறதுக்கு வாங்க, அதாவது எல்லா விஷயத்துக்கும் அவங்க சந்தோஷம். அதனால் சந்திராஷ்டமக்காரர்கள் பயந்துக்க வேணான்றதுக்காக இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ எட்டில் போய் சந்திரன் மறைகிறார், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அற்புதமாக ஒரு அதாவது எப்படின்னா இந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு சிவன் கோவிலில் இருக்கிற காலபைரவர் சன்னதிக்கு நீங்கள் போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வேலையை தொடங்குங்க. பயப்படாத உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். சிறப்பாக இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக சொஃபஸ்டிகேட்டடாக சந்தோஷமாக போயிட்டே இருக்குங்க. ஏன்னா எட்டாம் இடத்துக்கு எடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் மகரத்துக்குள்ளே. மகரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது எப்படி இருக்குன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது சுகபோக ஸ்தானம். அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ சனி பகவான் சந்திரன் பிரயாண காலங்கள் கொடுக்கும், சூப்பராக இருக்கும், விசேஷமாக இருக்கும். ரொம்ப இந்த வாரம் அதாவது குருவோட சேர்றாரு, குரு பகவான், சனி பகவான், புத பகவான், லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக கூட சந்திரனாக கூட புத சந்திரன் வந்து புதனாக கூட சேரும்போது வருமானங்கள் பெருகக்கூடிய தன்மையில் இருக்கும், விசேஷமாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம். அதே போல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இட ஸ்தானத்துக்கு சூரியனாக கூட சுக்கரனாக கூட லக்னாதிபதியாக கூடயே வந்து சேர்றார். அதாவது சந்திர லக்னம் சொல்கிற லக்னம்ன்றது சந்திர லக்னத்தை நான் குறிக்கிறேன். அப்போது ரிஷபராசிக்காரருக்கு லக்னாதிபதி சூரியன் சுக்கரனோட சந்திரன் சேரக்கூடிய காலகட்டத்தை இந்த வாரம் விசேஷமான பலனாக இருக்கும். உங்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், அழகு சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், வீட்டில் கலைப்பொருட்கள் சேர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கும். இந்த மாதிரி உச்ச சிந்தனைகள் வேலை செய்யக்கூடிய அதிகாரம். ஏன்னா பத்தாம் அதிபதி ஆட்சியாக இருக்கா பலம் பொரு. சப்போஸ் நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், யோசிக்கிறதெல்லாம் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் இதெல்லாம் சூட்சமமான காலங்க. ரிஷப ராசிக்காரருக்கு வெள்ளி சனி ஞாயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வாங்கிடுங்க, வாங்க வச்சிரும். நீங்கள் நினச்சா போதும், வாங்கணும் நீங்கள் நினைக்கணும். ஆனால் இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைங்க, டக்குன்னு போயிடுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் புதனாக கூட ரெண்டாம் அதிபதியோட சேர்றார், லக்னாதிபதியோட சேர்றார், சந்திரன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சேரக்கூடிய காலகட்டம் தான். இந்த மாதிரி ரெண்டாம் அதிபதியும் சனி பகவான், இப்போ இந்த சனி பகவான் புதனாக கூட சேர்றாரு அப்படின்னா புதன் சனி பகவதியாக கூட சேர்றாருன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி சேர்க்கை நடக்கும். அப்போது இந்த வாரத்து முழுவதுமாக உங்களுக்கு பலம் பொருந்தியதாக தானே இருக்கும். அப்போ ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி கோயில் உங்கள் பரிகாரங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு ஏதுவான காலமாக இருக்கும். தாராளமாக செஞ்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வாரம் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உங்களை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும், பலமுள்ள வாரமாக இருக்கும்.